பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றில் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் 96வது பாடல். அருவமாகும் மாயா வித்தைகள் விளையாடு முன் தெரியாவே உருவமாம் பல கந்தர்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும் பிரமசக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்திடக் கூடாதே. பரவு பூதங்கள் கண்டு அனுமானத்தாள் பலருக்கும் வெளியாமே அருவமாகும் மாயா வித்தைகள் மாயாவி வித்தைகள் விளையாடு முன் தெரியாவே உருவமாம் பல கந்தர்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும் பிரமசக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்திடல் கூடாதே. பரவு பூதங்கள் கண்டு அனுமானத்தாள் பலருக்கும் வெளியாமே. சிஷியனுடைய கேள்வி 94வது பாடல்ல பார்த்தோம். மாயை மாயைன்னு சொல்றீங்களே, அந்த மாயை என்று சொல்லப்படுவது எப்படிப்பட்ட தன்மை உடையது, அது சுரூபம் என்ன? இரண்டாவது, அதனை உடையவர்கள் யார், அதன் உற்பத்தி யார், அது எப்படி தோன்றியது, அது என்ன காரணத்தினால் எனக்கு வந்தது, நான்காவது கேள்வி. ஐந்தாவது, மாயை என்பது பிரம்மத்தினின்றும் வேறா, அப்படி வேறுன்னு சொல்லி சொல்லிட்டா அத்வைதம், உள்ளது ஒன்றே என்கின்ற அத்வைதம் சித்தியாது. இரண்டாவது ஒன்று வந்துடுது, துவைதம் வந்து விடுமே. ஆறாவது கேள்வி, மாயையும் பிரம்மமும் ஒன்றே சொல்லி சொன்னா பிரம்மமும் மாயையை போன்று மித்தையாய்விடுமே, பொய்யாய்விடுமே. இவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும். இதுதான் சிம்பிளா 94வது பாடல்ல சிஷ்யன் கேட்ட கேள்வி. அதுக்கு 95வது பாடல்ல 4 முதல் 4 கேள்விக்கு பதில் சொன்னார். அன்புள்ள மகனே சிஷ்யனே, நான் சொல்லுகின்ற விடையை கவனமாக கேளுன்னு சொல்றார். கவனமாக கேட்பாயாக, மாயை என்பது எது? கவனமாக கேட்கணும்னா மாயை ஒரு மாயையா போயிடும். மாயை என்பது எது? பதில் சொல்றார். அந்த மாயையை அது பின்னம் ஒன்று என்றோ வேறு என்றோ சத்து என்றோ அசத்து என்றோ சதசத்து என்றோ இவைகளுள் இப்படிப்பட்டதுதான் மாயை என்று கூற முடியாததால் அது அவாச்சிய வடிவாகும். அதாவது வார்த்தைகளினால் விளக்கி காட்ட முடியாது. அனிர்வச்சனீயம் என்பது இதனுடைய அர்த்தம் சொன்னார். வார்த்தைகளினால சொல்லி விளங்க வைக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ளணும். இரண்டாவது கேள்விக்கு பதில், அதை உடையார் யார், அது யார் இடத்துல இருக்கு, யார் நான் எனது என்ற பற்றுடையோராய்
தேகமே நான் என்ற அபிமானம் உடையவர் யாரோ, இந்த விளை நிலம் வீடு மற்றது எல்லாம் சொல்றோம் பாருங்க, இது இதெல்லாம் என்னுடையதோ, இதெல்லாம் என்னுடையது எனக்குள்ளது அப்படி நினைப்பவர்கள். அடுத்து இந்த தேகத்திற்கு வேறாக, எல்லாம் பாட்டில் இருக்க கருத்து தான் நான் சொல்றேன், இந்த உடலிற்கு வேறாக ஆத்மா என்ற ஒன்று காணப்படாமையினால், முதலே கேட்டிருக்கான் தத்துவ விளக்கப்படத்தில் இருந்து இருக்குதா, இருந்தா தெரியணுமே, எனக்கு இது வரைக்கும் தெரியலையே அப்படிலாம் கேட்டிருக்கான். ஆகல இந்த தேகத்திற்கு வேறாக ஆத்மா காணப்படாமையினால் தெரிஞ்சுக்கல, அதனால என்ன பண்ணிட்டு தேகமே ஆத்மாவா உடலே ஆத்மான்னு சொல்லி நினைச்சிட்டேன். அடுத்து இந்த உலகத்தை மித்தை என்று நான் நினைக்கல, இந்த உலகம் சத்தியம். அப்படி விபரீத புத்தி யாருக்கு இருக்கோ அவர்களே இந்த மாயையை உடையவர்கள் சொல்லி சொன்னார். நாலு கேள்விக்கு நாலு பதில் சொல்லிட்டார். 94வது பாடல்ல கேள்வி, 95வது பாடல்ல ஆறு கேள்வியில நாலு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். இது ரெண்டாவது கேள்வி முடிச்சோம் இல்லையா. அடுத்து மூன்றாவது கேள்விக்கு, எப்படி எனக்கு வந்தது அந்த மாயை, எனக்கு ஏன் வந்தது, எப்படி எனக்கு வந்தது, வந்த விதத்தை சொல்லுங்க. அது இப்படித்தான் என்று வாக்கால் கூற முடியாது, வார்த்தையில சொல்ல முடியாது. இத்தன்மையதென்று வாக்கினால் கூற முடியாது அந்த மாயை, இன்ன விதமாக உண்டாயிற்று என்று கண்டவர் ஒருவரும் இலை மைந்தா. யாரும் கண்டவங்களை கண்டவங்கிறத சொல்ல முடியும், வந்ததுன்னு சொல்ல முடியாது. இது மூன்றாவது கேள்விக்கு பதில், எப்படி வந்ததுன்னா தெரியாது. சில விஷயங்கள்லாம் தெரியாதுன்றது தான் பதில், பதில் இல்லைன்றது தான் பதில். தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட விட்டுடணும், அதுக்கு மேலே ஒன்றே பண்ண முடியும். சில கேள்விகளுக்கெல்லாம் வேதாந்தத்தில் அழகாக பெரியவங்க இது தெரியாது ஆனஸ்டா ஒத்துக்கிறாங்க, இன்டெலெக்சுவல் ஆனஸ்டின்னு சொல்றாங்க பாருங்க, அது கொஞ்சம் குழப்பறது இல்லை, இது இவ்வளவுதான் இதுக்கு மேல தெரியும். கண்டவர் ஒருவரும் இல்லை. அடுத்து நான்காவது கேள்விக்கு பதில், என்ன காரணத்தினால் எனக்கு வந்தது, எனக்கு ஏன் வரணும், அருகோ வருது இருக்க எனக்கு ஏன் வந்தது. இந்த துக்கத்தை தரும் விசனகரமான அந்த மாயை ஏன் வந்தது என்றால், நாம் யார், இவ்வுலகம் யாது, இது எப்படி எனக்கு வந்தது, வந்தவாறு எங்கனே, எந்த ஊர் பாஷை, எங்கனே அங்கனே இல்லை, இங்கனவா அங்கனவா, இங்கிட்டு வா அங்கிட்டு வா, ஒரு ஒரு ஊர் பாஷை, அது போல எங்கனம் எனக்கு வந்தது, வந்தவாறு எங்கனே எப்படி எனக்கு வந்தது சொல்லி சொன்னா, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட விசாரம் எல்லாம் அவன் செய்யாததுனால, புத்தியில விசாரம் பண்ணாததுனால வந்ததுன்னு சொல்லிட்டான். புத்தி யூகம் அறிவற்ற மூடன் இவன் சொல்லி சொல்லுவார் தாய்மான. விசனகரமான அந்த மாயை ஏன் வந்தது என்றால், நான் யார், இவ்வுலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படி வந்தது என்ற விசாரணை இல்லாததுனால் வந்தது. இப்போ நீ என்கொயரி பண்ணலப்பா, விசாரிக்கல, விசாரிக்காத வரைக்கும் உனக்கு என்னென்னா இருக்கு, விசாரிக்கணுமே, விசாரிக்காத வரைக்கும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் அப்படிதான் உலகத்தில், சிலதான் இருக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணா, விசாரிச்சு பார்த்தா அப்புறம் தான் தெரியும், அதுமாதிரி தன்மை தெரியும், ஒன்று இருக்குன்னு தெரியும் இல்லைன்னா இல்லைன்னு தெரியும். இவன் விசாரிக்கவே இல்லையா, நான் யார், இந்த உலகம்னா என்ன, உயிர்னா என்ன, ஆத்மானா என்ன, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம், இந்த உயிருக்கும் ஈஸ்வரனுக்கு என்ன சம்பந்தம், இந்த உலகத்துக்கு ஈஸ்வரனுக்கு என்ன சம்பந்தம், இப்படியெல்லாம் நன்கு விசாரணை பண்ணாததுனால, ஆராய்ச்சி பண்ணாததுனால எனக்கு இது வந்தது. இதோட சேர்ந்த வகுப்புல நாம முடிச்சிருந்தோம். இன்னைக்கு நாம இந்த 96வது பாடலிலிருந்து விளக்கத்தை பார்க்கலாம். இந்த 96, 97, 98 மூன்று பாடல்களில் மீதி ரெண்டு கேள்விகள், 5, 6 கேள்விகள் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார், 5, 6 வினாவிற்கு உத்தரம் கூற தொடங்கி, உத்தரம் சொல்லி சொன்னால்
பதில் சொல்ல தொடங்கி. நான் பார்த்த சென்ற வகுப்புல உத்தர கோஷம் அங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தேன். உத்தரம்னா என்ன அர்த்தம் பார்த்தேன். 5-6 வினாவிற்கு உத்தரம் கூற தொடங்கி பிரம்மத்தின் சக்தி காரிய ரூபமான அடையாளத்தினால், லிங்கத்தால் சொல்றார், அடையாளத்தினால் அறியற்பாளது. முதலே பார்த்தோம், தெரிந்த ஒன்றை வச்சு தெரியாத ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சி பண்றோம். அது போல சில அடையாளங்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். காரியானுமேயா சுதியைவ மாயா, இந்த உலகத்தினுடைய தன்மையை வைத்து நாம் அனுமானம் செய்யணுமே தவிர, ஊகித்து தெரிய வேண்டுமே தவிர வேறு உபாயம் இதில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் அது நேரடியாக சுட்டி காட்ட முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதை புரிந்து கொள்ள முடியும் சில விதமான அடையாளங்களை வைத்து. அவ்வளவுதான், டாக்டருங்களே கூட நேரடியாக இவனுக்கு இந்த வியாதின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற எந்த மிஷினும் வரல. அவங்க சில டீட்டெயில்ஸ் எழுதி கொடுப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தா அந்த லேபில் வந்த ரிசல்ட்டை வச்சு இவங்க ஒரு கன்க்ளூஷன் போடுவாங்க. அதுதான் அப்படிதான் இருக்கு, அந்த டேட்டாஸ்லாம் வச்சு அவங்க ஒரு முடிவுக்கு வருவார். அது போல இந்த அடையாளங்களை வைத்து தெரிய வேண்டுமே தவிர நேரடியாக தெரியும். சுட்டி காட்ட ஒண்ணாத ரொம்ப அழகா சொல்லுவார், பால் சூன்யம் தன்னை சூக்ஷமதியால் அறிந்த தோஷம் அறவே எட்டி பிடித்தோம் என்று ஆனந்த பாம்பை எடுத்து விரித்து நின்று ஆடு பாம்பை. சூக்ஷமமான புத்தியில கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்றாரு. பின்னமா அபின்னமா என்று சொல்லுகின்றது இந்த 96, 97, 98 மூன்று பாடல்கள். பின்னம் சொல்லி சொன்னா வேறா, அபின்னம் என்றால் ஒன்றா. அபின்னம் சொல்லி சொன்னா என்ன நேரடியாக அர்த்தம், பிரிக்க முடியாததான் அர்த்தம். அபின்னம் சொல்லி சொன்ன அத கேள்வி 5 என்ன மறுபடியும் ஞாபகப்படுத்திக்குவோம். மாயை என்பது பிரம்மத்தின் வேறு எனின் வஸ்துவும் ரெண்டாமே. பிரம்மத்திலிருந்து வேறானது மாயை சொல்லி சொன்னா ரெண்டு விஷயம் வந்து ரெண்டு வந்துருமே, துவைதம் வந்துருமே சொல்ற. ரெண்டாம் வஸ்து என்றால் இங்க பிரம்மன் அர்த்தம், ரெண்டாயிடு துவைதம் வந்துடும் வேறு சொல்லி சொன்னா. மாயையும் பிரம்மமும் ஒன்று சொல்லி சொன்னா வஸ்து பொய்யாயிடும், பிரம்மம் பொய்யாயிடும். ஏன், மாயை பொய் இல்லையா மித்யா, ஆகினால பிரம்மமும் பொய்யாயிடும். நல்ல கேள்வி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கேட்கிற சிஷ்யன் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் விஷயம் புரிஞ்சவரா இருக்காரு சொல்லி தெரியுது. பாடலை பார்க்கலாம். மாயாவி அருவமாது மாயாவி, அதுல மாயாவி மாயா மாயாவி இருக்கானே அந்த மாய வித்தை செய்பவன். ஆமா, ஜால வித்தை செய்கிறான்னு சொல்றது போல மாயை வித்தைகளை செய்வன். மாயாவின்னு சொல்லணும், மாய வித்தை என்று ஜாலம் பண்றாம இருக்கும். அதான் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம பார்க்கணும் சில நேரத்துல அவங்களுக்கு என்ன சொல்ற பிசி சர்க்கார்லாம் வருவாரு, அது போல மேஜிக் பண்றோம், இந்திரஜாலம் பண்றவன். இந்திரஜாலம் செய்பவன் இருக்கானே அவன் அந்த அறிவில் இந்த ஆற்றலுடைய மேடையில் இருப்பான், தனியா நிக்கிறான். அவன் என்ன பண்ண, ஏதோ கை தட்டுறான், ஏதோ பண்றான், ஏதோ அப்படி பண்றான், இப்படி பண்றான். அப்படி செய்யறதுனால என்ன ஆகுறது, ஏதோ ஒரு பொருள் சிலதெல்லாம் காட்சிக்கு தெரியுது. என்னவோ பண்றான், ஒண்ணும் இல்லை, தனியா வந்து நிக்கிறான், ஏதோ கையில ஒரு குச்சி வச்சிருந்தா ஏதோ பண்றான், ஏதோ பண்றான். ஆனா சிலதெல்லாம் நமக்கு தோற்றமா தெரியுது. அப்போ அவன் தோற்றுவித்த அந்த பொருளும் அவனும் ஒன்றா வேறா? ஜால வித்தைக்கார ஏதோ பண்றான் இல்லையா, மாயாவி கண்ணுக்கு தெரியறான், அவன் ஏதோ பண்றான், ஏதோ சில பொருள்லாம் வந்துடுது. எங்கிருந்து வந்தது அது, நாமளும் என்ன பண்றோம், மாய பழங்களுக்கு பார்க்கணும். இவ்வளவு மாயாவி வித்தைகள் செய்யறவன் அவனே பணத்தை மற்றதெல்லாம் பொருள்கள்லாம் மாய வித்தை செய்து அவன் உபயோகப்படுத்தலாம்ல, ஏன் நமக்கெல்லாம் ஃபீஸ் போட்டு டிக்கெட் வாங்கி பைசால வாங்கிட்டு போற, அவரே பண்ணிக்கலாம் இல்லையா. நாம பார்க்கறோம், ஆச்சரியமா இருக்கு, எப்படி வந்து எங்கேயோ போவாங்க எங்கேயோ வருவாங்க. நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ட்ரெயின் வந்து நிக்குது, ட்ரெயினையே கொஞ்ச நேரத்துக்கு மறைச்சிட்டார். ட்ரெயின் மறைஞ்சிச்சா இல்ல நம்ம கண்ணுக்கு மறைஞ்சுதான்னா யோசிக்க வேண்டியதுதான். முழு ட்ரெயின பிளாட்ஃபார்ம்ல இல்லாத பண்ணிட்டான் சொல்லுவாங்க.
ஆகையினால மாயாவி அவன் செய்கின்ற வித்தைகள், அவன் செய்கின்ற இந்த இந்திரஜால விஷயங்கள் அருவமாகும். அருவமாகிய மாயா சக்திகள் அவன் செய்கிற ஜால வித்தை தெரியுது, தவிர அவன் உள்ள இருக்கக்கூடிய அந்த மாயா சக்திகள் அது நமக்கு தெரியுதா? தெரியல. எதுவரை தெரியல? அவன் அதை உருவாக்கும் முன், விளையாடும் முன் தெரியாவே. ஆமாம், மணி மந்திராதிகளை நிமித்தமாக கொண்டு கந்தர்வம் முதலானவைகளை காட்டி, அவர் சொல்ற வார்த்தை, அவன் உருவாக்குகின்ற அந்த மாயா வித்தை ஜாலங்கள் காட்சிகள் இருக்கு, அதை அவன் செய்வதற்கு முன்ன நமக்கு தெரியல, அவன் உள்ள இருக்க சக்தி நமக்கு புரியல. அவன் மட்டும் இருக்கான், ஒருவருக்கும் தோன்றாதவையாய் அவனுக்குள்ள சக்திகள் எதுவுமே நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை, தெரியல. இப்ப நமக்கே கூட ஒரு ஒரு கையில இந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா? கண்ணை பார்த்தா அவர் கண்ணுக்கு இந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்லி தெரியுமா? நமக்குள்ளே மறைஞ்சிருக்க செயல்கள் ஆளை பார்த்தோன்னே தெரியாது, செயல்படும் போது தான் தெரியும். ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த அளவுக்கு அடிமையான சமைக்க முடியும்ன்றது நமக்கு தெரியுமா? ஒருத்தர் பார்த்தோடனே இவங்களுடைய குரல் இப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏற்கனவே கேட்டு ஞாபகம் இருந்தால் அது விஷயம் வேற. ஒரு ஒருத்தர் உள்ள சக்தியானது ஆள் தான் தெரியுது, தவிர சக்தி வந்து மறைஞ்சுதான் இருக்கு. அதே போல மாயாவினுடைய சக்திகள் அவன் அந்த மாய ஜாலங்களை செய்வதற்கு முன்பு தெரியவில்லை, ஆள் மட்டும் தெரிகிறான் சொல்றான். அவன் மட்டும் இருக்கான், ஒருவருக்கும் அவன் சக்தி தோன்றாதவையாய் அவனுக்குள்ள சக்தியில் எதுவுமே நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை, தோன்றிய பின்புதான் அந்த சக்திகள் நமக்கு தெரிகின்றது. அது போல உதாரணம் சொல்ற, அது போல மாயா வித்தைகள் விளையாடும் முன் அருவமாய் இருக்கும், விளையாடும் முன் தெரியாவே, உருவமா பல கந்தர்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும். அவன் உருவாக்கிய தோற்றங்கள் காட்சிகள் உண்டான பின் யாவருக்கும் தெரிந்து நிற்கும், தோன்றி நிற்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவன் சக்தி அப்பதான் புரிகின்றது. அதே போல பிரம சக்திகள் அனந்தமா, அந்த பிரம்மத்தினுடைய சக்தி இருக்கே அது ஏராளமாம் அநேகமாம் சொல்லி சொல்றார். தாய்மன்னர் சொல்றது போல எத்தனையோ விளையாட்டு எந்தாய் கேள், பகவானுடைய திருவிளையாடும் சக்தி இருக்கே எத்தனையோ எனக்கு தெரியாது, எத்தனையோ விளையாட்டு எந்தாய் கேள் அத்தனையும் என்னால் அறியும் தரமாமோ, அத்தனையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுமான்னா, அத்தனையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆகிடுங்க, அத்தனையும் தெரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆகிடும். எல்லாருக்கும் அறிவு மற்றெல்லாம் ஒரு லிமிட்டு தான் இருக்கு, அதுக்கு மேலே என்னென்னா இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத நம்ம புரிஞ்சிக்கணும். வேதாந்தம் அதுதான் பண்ணுது, உன்னால் எந்த அளவு புரிஞ்சிக்க முடியுமோ புரிஞ்சுக்கும், அதுக்கு மேலே உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, அதை புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். அதுதான் அங்கே தான் கஷ்டம், அது எப்படி அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா. பிரம சக்திகள் அனந்தமா, பிரம்மத்தினுடைய சக்திகள் ஏராளமாம், அதை கண்டுபிடித்திடல் கூடாது, எல்லாம் பாட்டில் இருக்கு, அவைகளை பிரத்யட்சமாக அறிந்திடல் ஒருவருக்கும் முடியாது. கண்ணெதிர்க்கு தெரியணும்னு சொல்லி சொன்னா அது முடியாது. கந்தர்ப சேனை சொல்லி சொன்னா மேகத்தில் தெரிகின்ற விதவிதமான ரூபங்கள் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. மேகத்தை பார்க்குற சில நேரத்தில் விதவிதமாக தெரிகின்றது, சில உருவங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகின்றது மறைஞ்சு போயிடும், பார்க்கறதுக்குள்ள பார்த்த பருவ வரத்துக்குள்ள அது மறைஞ்சிடுது போயிடும் கலைஞ்சிடும். கனவில் காணும் காட்சியாகும் கலைந்து போகும் மேகங்கள் தான் சினிமா பாட்டு தான் கலைஞ்சு போகுது. நாம் அதை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்க முடியுமாங்க, மறுபடியும் கொண்டு வர முடியுமா? அவ்வளோதான், ஒரு தடவை பார்த்ததை முடிஞ்சுதான் அவ்வளோதான், அடுத்த செகண்ட் இல்லை அது, அவ்வளோதான், செகண்ட் கூட இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் சொல்லிட்டான். ரொம்ப அழகான பாடல். ஆக கந்தர்ப சேனை அது தெரியறதுக்கு முன்னே நம்மளால் பார்க்கும், கந்தர்ப சேனை எப்படி இருக்கோ அது போல அதுக்கு முன்னே தெரியல, அவன் மாயாவை செய்யும்போது நம்ம மாயா வித்தைகள் நமக்கு தெரியும். அது போல பரவு பூதங்கள் கண்ட பிரம்மத்தின் அநேக சக்திகள் இருக்கு, அந்த சக்திகளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் சொல்லி சொன்னா, பரவு பூதங்கள் கண்ட எங்கும் விரிந்துள்ள ஆகாசாதி பூதங்கள் அவைகளை பார்த்து, என்ன பஞ்சபூதங்கள் ஆகாசம் தானே முதல் சொல்றாங்க, ஆகாசாதி சொல்ற ஆதிபிகி சொல்லி சொன்னா முதலிய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஆகாசம் நீர் நெருப்பு காற்று எல்லாத்தையும் சேர்த்துக்கணும்,
எங்கும் இருந்துள்ள ஆகாசாதி பூதங்களை பார்த்து சில பாடல் வரும். சூரியன் உதிப்பது எவரா, சந்திரன் தோன்றுவது எவரா, காற்று வீசுவது எவரால், கடல் அலைகள் வீசிக்கொண்டிருப்பது எவரால, கடல் அமைதியா அது ஒரு கரை இல்லாம இருக்கிறது எவரால. தாய்மை சொல், கடலே நீ கரை இல்லாம உன்னை வைத்தவர் யாரோ என்பேன் சொல்லுவார். கரையே இல்லை, நீ எப்படி கட்டுப்பட்டு நிக்கிற, எல்லா இயற்கை விஷயங்களும் அது ஒழுங்கா சிஸ்டமேட்டிக்கா அப்படியே கிரமமா நடந்துகிட்டு இருக்க, இயங்கிட்டு இருக்க. சில நேரம் அதை கிரமமா இயங்குறது அக்கிரமம் ஆகும்போது, அக்கிரமம்னா தப்புன்னு அர்த்தம் இல்லை, கிரமம் கிரமத்துக்கு நேர்மாறா இருந்தா அக்கிரமம். என்ன ஆகுது, சுனாமி வருது, புயல் வருது, எல்லாம் வருது. அதுவும் ஒரு ஆர்டர் தான், டிஸ்ஆர்டரும் இயற்கையில ஒரு ஆர்டர் தான். ஆர்டர் அப்புறம் ரியாலிட்டி சொல்லுவோம். அப்ப டிஸ்ஆர்டர் எதுல கொண்டு போடுறதுனா, டிஸ்ஆர்டரும் ஈஸ்வரனுடைய ஆர்டர் தான், ரெண்டுமே அவர் தான். அவர் சூரியன் உதிப்பது எவரால், ஆலமரம் இருக்கு இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, அது வளர்றதுக்கு முன்னே இவ்வளோ சின்ன வருது, அதுக்குள்ள அவ்வளோ சக்தி அடங்கியிருக்கு, அந்த விதைக்குள்ள இவ்வளோ பெரிய மரத்தை நம்ம பார்த்தோமா, பார்க்கல. அது போல பரவு பூதங்கள் கண்ட எங்கு விரிந்துள்ள ஆகாச பூதங்களை பார்த்து அனுமானத்தால், இதெல்லாம் இதனிடமிருந்துதான் வந்திருக்கணும், அனுமானிக்கும் அடையாளத்தை வைத்து அந்த அறிவால் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது உணர்ந்து கொள்ள வேண்டும். காரியானமேயா சுதியைவ மாய, தோன்றியிருக்கக்கூடிய அந்த தோற்றத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறவர்களை வைத்து இதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும், அதனால தான் இது வந்தது, அப்படி புரிஞ்சுக்கணும். காரணம் எப்பவுமே நம்மளுக்கு கண்களுக்கு தெரியாது, காரியம்தான் தெரியும், கட்டடம் தான், வெளியில இருக்க கட்டடம் தான் தெரியும், அது கீழே எவ்வளவு கடைக்கால் போட்டாங்கன்னு பாக்குறமாண்ணா. அது அனுமானத்தால் பலருக்கும் வெளியாம், யாவருக்கும் அது தெரிய வரும், அனுமானத்தால் தான் தெரிய வரும், தெரிந்து கொள்ள முடியும். அந்த சக்திகள் வெளியாகும் பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். அதனால பிரம்மமும் சரி, அது பிரம்ம சக்தியாகிய மாயையும் சரி, மாயையே மாயா சொன்னா சக்தி தான், நம்ம மாயா சக்தின்னு சேர்த்து சொல்றோம். அந்த பிரம்மமும் சரி, அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தியும் சரி, பிரத்யட்சமாக தெரியாது, இந்த கண்களுக்கு நேரடியாக பார்க்க முடியாது. இல்லை, இந்த கண்களுக்கு நேரடியாக பிரம்மத்தை பார்க்கணும்னா நீ எதையெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் பிரம்மன் தான் அடுத்து சொல்றோம். அதுக்காக தான் பகவத்கீதையில 10, 11 ரெண்டு அத்தியாயங்கள் விபூதி யோகமும் அதுதான், வார்த்தைகளை சொன்னார். நான் இதுவாக இருக்கேன், அதுவாக மரமாக இருக்கேன், மலையாக இருக்கேன், நதியாக இருக்கேன், கடலாக இருக்கேன், இந்த தேவதைகளாக இருக்கேன், அஷ்டவசுக்களாக இருக்கேன், எல்லாம் சொல்கிறார். இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது அவனால் வெறும் வார்த்தையாக இருக்குது, என்னால் அதை யூகிக்க முடியல, அல்லது மனசில் போய் பதியல. ஆகினால பகவானே, நீங்கள் வார்த்தைகளாக ஆடியோவாக சொன்னது எனக்கு கொஞ்சம் வீடியோவாக போட்டு காட்ட முடியுமா, கலர் வீடியோ, எவ்வளோ சிசிடிவிலாம் தெரியாது, எவ்வளோ MMTVலாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணார், விபூதி யோகம் அது வீடியோ, பிளாக் அண்ட் ஒயிட்டா கலர் டிவியா தெரியாது. அப்புறம் என்ன பண்ணார், 10 சொன்னது எல்லாத்தையும் பாரு பாரு என்ன பாரு, அதில் சொன்னது எல்லாம் அவனுக்கு இந்த கண்களுக்கு அவனுக்கு போட்டு காட்ட. அப்போ சொன்னார், இந்த கண்களுக்கு தெரியாது, உனக்கு நான் திவ்ய சக்தியை தருகின்றேன். அங்கே திவ்ய சக்தி இன்னொரு கண்ணு எடுத்து வச்சாங்க, அப்படி அர்த்தம் இல்லை, நாங்கள் நம்ம அந்த இடத்துல அர்த்தம் பார்த்தோம். அவன் மனதில் இருந்த விருப்பு வெறுப்பை நீக்கினார், அவன் நாம உருவாக்கி கொண்ட ஜீவ சிருஷ்டியை நீக்கின பிற்பாடு இருக்கிறதுல என்னன்னா ஈஸ்வர சிருஷ்டி. அப்ப விஸ்வரூப தர்சனம் என்பது எல்லாம் இருப்பதெல்லாம் இறைவனே, இருப்பதெல்லாம் இறைவனே, அவர் கண்ணியமாக எதுவுமே இருக்கல. இது வார்த்தையா இருக்கு, சொல்றதுக்கு அறிவில் கூட பரவாயில்லன்னு தெரியுது, ஆனா மனசுல அது அப்படி எப்படி எப்படி அப்படிதானே இருக்கு. இருப்பதெல்லாம் இறைவனே சொல்லி சொன்ன, நம்மளால அதை புரிந்து சொல்ல முடியுதா, அதை உணர்ந்து கொள்ள முடியுறதா, அதுக்காக தான் சாஸ்திரம் படிக்கணும். பார்க்கறதெல்லாம் இறைவன், இருப்பதெல்லாம் இறைவன், ஜடமான சேத்தனமான அச்சேத்தனமான எல்லாம் இறைவன், பார்க்கறதெல்லாம் இருந்தாரு, அது கண்ணியமா வேற எதுவும் இருக்கு. ஆக காரியத்துக்கு முன், தோற்றத்துக்கு வருவதற்கு முன்பாக
அதை யாரும் அறிந்து கொள்ள முடியாததாக இருக்கின்றது. கேனோபனிஷத்துல ஒரு விஷயம், கண்ணால எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்குற கண்ணை கண்ணு பார்க்க முடியுமாண்ணா? கண்ணே கண்ணை பார்க்க முடியும். கண்ணால் எதை பார்க்க முடியாதோ, அந்த கண் பார்ப்பதற்கு எது ஆதாரமாக இருந்ததோ அதுதான் என்னன்னா பிரம்மன் புரிஞ்சுக்கும். பொதுவாகவே எல்லா நம்பருக்கும் நாம் டயல் பண்ணலாம், என்ன செல்ஃபோன் எந்த காலத்தில் வந்தாலும் ஒரு நம்பருக்கு மட்டும் நம்மளால் டயல் பண்ண முடியாது. என்னென்னா நம்ம நம்பருக்கு நாம் பண்ணிக்க முடியாது. கண்ணால் எல்லாத்தையும் பார்க்கலாம், இந்த கண்ணால் அந்த பிரம்மத்தை பார்க்க முடியுமுன்னா அந்த கண்ணையே பார்க்க வைப்பது எதுவோ அது அதை ஒரு பொருளாக பார்க்கவே முடியாது. அனுபவிப்பவனே ஒரு நாளும் அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது. சப்ஜெக்ட் நெவர் பிகம் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். அது சப்ஜெக்டா இருக்கு, அது ஒரு ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது. அது ஆப்ஜெக்டா பார்க்கிறவனே யாருனா அவன் தான். அவனையே அவன் பார்க்க முடியுமாண்ணா? ஆக இங்க நான் யாரு, நான் யாருன்றது ஒரு பெரிய புதிரா இருக்கு, பெரிய அதிசயமா இருக்கு, ரகசியமா இருக்கு, புரியல, சொன்னாலும் தெரியல. நீ தான் ஆத்மான்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில. என்னாச்சு நமக்கு, தெரிஞ்சிடுச்சா புரிஞ்சிடுச்சா? என்ன சாமி அப்படி ஆத்மா ஆத்மா சொல்லி ஆஸ்மா தான் வந்து, வேற எதுவும் வரல சாமி, ரசு புசு ஆஸ்மா தான் வந்து. அதை புரிய வைக்கிறது தான் இவ்வளோ விஷயம். காரணம் கண் எதிர்க்க ஒரு பொருளாக இருந்தால் எடுத்து காட்டி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு ஏதோ பண்ணி கண் எதிர்க்கு காட்டிடலாம். அந்த காலத்து பாட்டிலாம் கதை சொல்லணும், ஒரு ஒரு அரக்கா இருந்தான், அவனுக்கு அழிக்கணும்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஏழு கடல் தாண்டி அதுக்குள்ளே ஒரு குகை, அங்கே போனோம்னா இது இருக்கும் அது இருக்கும், நெருப்பு ஆறுலாம் இருக்கும், அதுக்குள்ளே அதையும் தாண்டி போனால் அங்கே முதலைகள்லாம் இருக்கும் என்னென்னோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கூண்டு போல் இருக்கும், அந்த கூண்டுக்குள்ளே ஒரு கிளி இருக்கும், அந்த கிளி இந்த கழுத்தை திண்டு நெரிச்சா இந்த அரக்கம் இறந்து போயிடும். அதுபோல் ஏதோ ஒரு ஆத்மா அப்படி இருக்குன்னா நம்ம எப்படியோ போய் பார்த்து வந்துடலாமே. அப்படி இல்லையே, அது நானாகவே இருந்துகிட்டு இருக்கேன். என்ன கலந்தா யான் அறியாது, இதுதாங்க பெரிய ரகசியம். என்னுள்ளே இருக்கு, எனக்கு தெரியாமே இருக்கு. அப்ப குரு என்ன பண்ணார்னா நம்ம தான் நமக்கு புரிய வச்சார், நீ தான் இது என்ன கலந்தா யான் அறியாது இருந்த. அதனால என்ன, என்னையே எனக்களித்த நின்னையான அன்னை போலும் அருள்மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே, என்னையே எனக்களித்த நின்ன யானும் நினைவு. என்னதான் எனக்கு கூட்டார், என்னதான் எனக்கு புரிய வச்சார், அதுதான் புரியாது குதிராத்தான் இருக்கு. என்ன, நான் அந்த பிரம்மமே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாருக்கு, நல்ல ஒழுங்கா பாடம் கேட்டுட்டு கடைசியில நீ பிரம்மமாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய், தது துவம் அசி தத்துவமசி சொல்லிட்டார். பாடம் நடத்தாத சொன்னாரு, அந்த வார்த்தை என்ன புரியும், நீ அதுவா இருக்காரு, நான் எதுவா என்ன நினைச்சுக்கிட்டு அதுவா நினைச்சிட்டு போயிடுவோம். நான் பாடம் நடத்தின பிற்பாடு அது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாரோ அதுவா நான் இருக்கேன்னு சிஷ்யம் புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டு குரு கேட்பார், சரி நான் சொன்ன வார்த்தை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டு நீ திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னா, தத்துவமசி நம்ம திருப்பி அப்படி சொல்லக்கூடாது. தத்துவமசின்றது உபதேச மகா வாக்கியம், அனுபூதி மகா வாக்கியம் சொல்லுவாங்க. என்னன்னா நான் புரிந்ததை குருவுக்கு திருப்பி சொல்றது, நான் அதுவா இருக்கேன் அதை நீ, நான் அதுவா இருக்கேன் குருவுக்கு அப்படி சொல்லக்கூடாது. அகம் பிரம்ம அஸ்மி சிஷ்யம் திருப்பி சொல்லணும், நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன், இருந்தேன்னு இருப்பேன் அப்படிலாம் இல்லை, இருக்கிறேன். அங்கே இருக்கிறேன்னு சொல்றது ஆள் இல்லை, நான் அந்த பிரம்மமே, என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபமாகி அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். இருந்தேன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும், இருப்பேன்னா அது வேற, இருக்கிறேன். முன்னே இருந்தேன், இப்போ இருக்கேன், பின்னாலே எப்பவுமே நான் தான் இருக்கிறேன். என்னை தவிர்த்து வேற எதுவுமே
இருக்கலை. அகம் பிரம்ம அஸ்மி, அது சிஷ்யன் சொல்ல வேண்டிய வாக்கியம். குரு அது கேட்டவுடனே குருவுக்கு என்ன ஆகிடும், சந்தோஷமாயிடும். ஆஹா, தீர்காயுஷ்மான் பாபா போயிடுவா, சந்தோஷமா இரு, எங்கே வேணா இரு, ஆனந்தப்பா, பரவாயில்ல, நீ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கு அதை விட சந்தோஷம் வேற இல்லை. உலகத்தில் எது ரொம்ப கடினம்னா, ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறது தான் கடினம். சாதாரண உலக விஷயத்திலேயே, அது ஆத்ம விஷயத்தில் அதை விட கடினமாக இருக்கு, அதை விட கடினமாக இருக்கு. அதுக்காக எத்தனையோ முயற்சி பண்ணுறாங்க. இந்த சைக்காலஜியில் சொல்லுவாங்க எம்பிடி அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தமா, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். என்னென்னா, நமக்கே நம்மை பற்றி கிளியராக தெரியறது இல்லையா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பற்றி தெரியும், நம்ம சொல்லுவோம் என்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு. உண்மையிலே நிறைய ஆத்மா விஷயத்தை விட்டுடுவோம். நம்முடைய மனநிலையை பற்றி நான் எப்படிப்பட்டவன்றதை நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, தெரிஞ்சுக்க முடியாததான் இருக்கிறோம். உண்மை தான் அது. ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு விதமாக இருக்கும், நமக்கே தோணும். அப்போ நான் யார் தான், எப்படிப்பட்டவன், நமக்கே நம்மை பற்றி சரியாக புரியறதில்லை, புரியலை. ஆக சிலதெல்லாம் என்ன பண்ணுமா, ரொம்ப புரிஞ்சே ஆகணுன்றத விட்டுடு, அது முடியாதுன்னு சொல்ற. அப்ப சாமி நானும் இந்த வகுப்பு புரியாது விட்டுடுறேன். ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாத, சொல்றத நம்பு, அமைதியா யோசனை பண்ணு, அதுதான் நீன்னு சொல்றாங்க, புரிஞ்சுக்கோ. ஆக நீ பிரம்மன், பிரம்மன்னா பூர்ணமானவன், ஏக்கமானவன் என்று புரிந்து கொள். அதனை இன்னதென்று விளக்க முடியாததால் அவாச்சிய வடிவம், சப்த அகோச்சரம். சரி, அது காரியமாகிய மாயை வைத்து காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மாயாவியிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியினால் தான் அவன் ஏதேதோ ஒன்று செய்து உருவங்களை எல்லாம் காட்டி கொண்டிருக்கின்றான். இங்கு பொருள்கள் கண்ணுக்கு தெரிகின்றது, அந்த சக்தி கண்ணுக்கு தெரியலை. ஆனால் அந்த தோற்றத்தை வைத்து, அவன் உருவாக்கிய விஷயங்களை வைத்து இந்த சக்தி எல்லாம் அவனுள்ள இருக்கின்றது என்று புரிந்துக்கிறோமா இல்லையா? அழகாக சொன்னார், ஃபேன் சுற்றுது, ஃபேன் சுற்றுது. இப்போ ஃபேன் சுற்றுதா, கரண்ட் சுற்றுதா? ஃபேன் சுற்றுதா, கரண்ட் சுற்றுதா? சரி, இந்த கண்ணுக்கு கரண்ட் கண்ணுக்கு தெரியுதா, என்ன சொல்லுவாங்க? இல்லை சாமி, ஃபேன் சுத்தல, கரண்ட்டு தான் சுத்த வைக்குது. சரி, அந்த கரண்ட்டை காட்டுங்கள், என்ன சொல்லுவோம், அது ஓடுறதுனால அந்த கரண்ட் இருக்குன்னு தெரியுது சொல்லுவோம். கரண்ட் கண்ணுக்கு தெரியல. ஆக மாயாவி கண்ணுக்கு தெரிகின்றான், அவனுடைய சக்தி கண்ணுக்கு தெரியவில்லை. அதே போல பிரம்மம் நமக்கு இப்படி சொல்வதனால் புரிகின்றது. எப்படி, இந்த ஜகத்துக்கு காரணமானதாக அதுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த மாயா சக்தி என்பது மட்டும் நமக்கு புரியலை. இந்த இடத்துல புரியவில்லை என்று புரிந்து கொள்வது மாயையை புரிந்து கொண்டதாக அர்த்தம். அது புரியல, புரிஞ்சிக்க முடியல அப்படி சொன்னா உனக்கு மாயை புரிந்து விட்டது. இப்படி பேசினா யாருன்னா புதுசாக அவருக்கு என்ன சொல்லுவாங்க, ஏதோ கொஞ்சம் மரம் கரண்டு போன ஆளுங்க உட்காந்து பேசுகிற இடம் போல இருக்குது, நமக்கு வேண்டாம் அதெல்லாம், நாம் ஏதோ கொஞ்சம் உருப்படியாக இருக்கிறோம், இங்கே போனால் அந்த உருப்படின்னு போயிடும் சொல்லி இன்னைக்கு கிளாஸ் மட்டும் வந்தார். கேட்டு பார்த்தோம், இந்த சிஷியனுக்கு பாடத்தெல்லாம் நடத்திட்டு சிஷியரே நீ ஆத்மாவே புரிந்து கொண்டான். நம்ம பார்த்தா எப்படி சொல்கிறது, குருக்கிட்ட தப்பிச்சு ஓடி போனவங்க போதும்பா, இவர்கிட்ட கேட்டதெல்லாம் நினச்சி ஆத்மாவை நான் புரிந்து கொண்டேன். அப்படின்னா நீ புரியல உட்காருங்கிட்ட, மறுபடியும் பாடம் எடுத்தா, பாடம் எடுத்து கடைசியில் இப்போ சொல், ஆத்மாவை நீ புரிந்து கொண்டாய், அறிந்து கொண்டாய். நான் ஆத்மாவை அறியவில்லை, அறிய விரும்பவில்லை, நீ அறிந்து கொண்டாய், போயிட்டு வாங்கிட்டான். இது தெரிஞ்சுதான் முதலே சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருப்பேன் குரு விட்டு. இதை கேட்டால் நமக்கு என்ன தோணும், இதெல்லாம் ஒரு பாடமா, இதெல்லாம் யார் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிதான் சொல்லி நினைப்பாங்க. அங்கே என்ன அர்த்தம்னா, ஆத்மாவே ஒரு பொருளாக நான் அறியவில்லை, ஒரு பொருளாக அறிய விரும்பவில்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நானே அதுவாக இருக்கிறேன். அவ்வளவுதான் அங்க குரு புரிஞ்சுக்கிற அந்த வார்த்தையில புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டூட். ஆத்மாவை நான் ஒரு பொருளாக, ஆத்மாவா ஒரு அனுபவிக்கப்படும் பொருளாக நான் அறியவில்லை. ஏனென்றால் அனுபவிப்பவனே அதுவாக இருப்பதா, நானே அதுவாக இருக்கிறேன்.
அப்போ தான் பார்த்தார், நீ புரிஞ்சுக்கிட்ட போயிட்டு வாட்டிட்டார். இதுதான் அது உள்ளே இருக்க ஒரு அண்டர்ஸ்கோர். ஆகவே அருவமாயும் மாயாவியின் வித்தைகள் விளையாடும் தெரியாது. அவன் அந்த காட்சியை பண்ணுறதுக்கும் நமக்கு தெரியறது இல்லை. ஆக காரியம் இந்த உலகமானது பிரத்யட்சமாக தெரிகின்றது. இது எதிலிருந்து தோன்றியதோ அது காரணம் அதை அனுமானிக்கத்தான் முடியும். சரி, இந்த பாட்டுடைய கருத்து என்ன சொல்லி சொன்னா, இந்திரஜாலக்காரனுடைய அருவமாகிய மாயா சக்திகள் அவன் ஜால வித்தைகள் காட்டி விளையாடுவதற்கு முன்பு ஒருவருக்கும் தோன்றவில்லை, தெரியவில்லை. ஆனால் பல உருவமுள்ள தோற்றங்கள் தோன்றிய பிறகு எல்லாருக்கும் அது தெரிகின்றது. அதுபோல பிரம்மத்தின் அருவமாகிய மாயா சக்திகள் அளவிறந்ததாம், கணக்கே இல்லை. அவற்றை இன்ன தன்மையானது என்று கண்டறிதல் ஒருவருக்கும் முடியாது. ஆனால் அவைகளை ஆகாயாதி பூதங்களைக் கண்டு அனுமானித்து அனுமானத்தால் பலருக்கும் மனதில் தோன்றி நிற்கும் சொல்லி சொன்னா மனதில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரஜாலம் காட்டும் மாந்திரீகனுக்கு வேறாக அவனது மாயா சக்திகள் அவனுக்கு வேறானது இல்லை, அந்த சக்தி அவனும் ஒண்ணுதான். அதுபோல மாயை பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. மாயை பிரம்மத்திற்கு வேறானது என்றால் வஸ்துவும் இரண்டாகுமே என்கின்ற உங்கள் சந்தேகத்தை இத்தோடு விட்டு ஒழிப்பாயாக. சக்தி அவனை அப்படி பிரிக்க முடியாதது போல அந்த பிரம்மமும் அந்த மாயை வேறா சொல்லி சொன்னான், வேறாக இல்லை என்று புரிந்து கொண்டு அமைதியை அடைந்து விடு, சந்தேகத்தை நீக்கிக்கொள், ஒழிப்பாயாக. வஸ்து ஏகமே. இது ஐந்தாவது கேள்விக்கு பதில். ஆறாவது கேள்வி பதில் சொல்ல போறார். 97வது பாடல பார்ப்போம். காரியங்களும் சக்தி ஆதாரமும் காணும் மற்றது மாயம் பாரில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும் வீரியம் திகழ் வித்தை ஆயின சக்தி வெளிப்படாதது போல பேரியர் பிரமத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகள் உண்டே. காரியங்களும் சக்தி ஆதாரமும் காணும் மற்றது மாயம் பாரினில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண் காணும் வீரியம் திகழ் வித்தையாயின சக்தி வெளிப்படாதது போல பெரிய பிரமத்துக்கும் உலகுக்கும் பிரிதி சக்திகள் உண்டே. பாடலை பார்க்கலாம். காரியங்கள் உலகங்கள், அதாவது சக்திகள் அனுமானத்தால் அறியப்பாடு, நேரடியாக பார்க்க முடியாது என்ற உதாரணத்து மூலமாக மேலும் விளக்க முயற்சி செய்கின்றார் சொல்லி சொல்றார். ஒருடைய கையை பார்த்து இவ்வளவு பொருள்களை என்னால் தூக்க முடியும் சொல்ல முடியுமா? ஒருத்தருடைய காலை பார்த்து அவர் 15 கிலோமீட்டர் நடக்க முடியும்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஒருத்தர் கண்ணை பார்த்து எவ்வளவு தூரத்துக்கு அவர் பார்வைக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த சக்தியானது வெளியில் தெரியாது, செயல்படும் போது தான் தெரியும். ஆக காரியங்களும், காரியம் சொல்லி சொன்னா நமக்கு தெரியும், காரணம் பிரம்மம் சொல்லி சொன்னா இந்த உலகம் காரியம். இந்த உலகமும் மாயா சக்தியின் காரியமான ஆகாசாதி பிரபஞ்சமும். இந்த உலகம் சொன்ன உலகம் எதனால் ஆனது? 5 பஞ்சபூதங்களால் ஆனது. ஜெகத்தை எல்லாம் அணுவளவும் சிதறாவண்ணம் சேர்த்து வைத்தன் திரளை எல்லாம் மகத்துவமா பிரம்மாண்டம் ஆக செய்த வல்லவா நீ நினைத்தவாறே எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் 5 பஞ்சபூதங்களுடைய
சேர்க்கை தான் இந்த உலகம். ஆகையினால மாயா சக்தியின் காரியமான ஆகாசாதி பிரபஞ்சமும் ஆகாசம் முதலேயே இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உலகம். அந்த வார்த்தை அடிக்கடி சொல்வார். ஏனென்றால் இந்த உலகம் எதனால ஆனது? பஞ்சபூதங்கள் ஆனது. அந்த பஞ்சபூதம் எங்கிருந்து வந்தது? மாயா சக்தி மாயிலிருந்து. நம்ம பார்த்தணும் தத்துவ விளக்க படலத்துல இப்போ பார்த்துட்டு வரணும். அநேகமாக பார்த்து முடிச்சிருக்கோம், அடுத்து நம்ம வேறு விஷயத்துக்கு போக போகிறோம். உங்களுக்குலாம் கிளாஸ் வந்ததுன்னா தத்துவ விளக்க படலத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். உங்களுக்குலாம் வகுப்பு வந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அது அது காரியங்களும் உலகங்களும் சக்தி ஆதாரமும் காணும். அந்த மாயா சக்திக்கு ஆதாரமான பிரம்மமும் காணும், பார்ப்பவர்களுக்கு காணப்படும். யார் அதை அறிகின்றார்களோ அவர்களுக்கு அது மனதில் அறிவு புரிகின்றது, பார்க்க முடிகின்றது. பார்க்க முடியுதுன்னா என்ன? அறிய முடிகிறதுன்னு அர்த்தம். நம்ம வந்து பார்க்கப்படுகின்ற வார்த்தையை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிற வாழ்க்கையிலன்னா, சாப்பிட்டு பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், நுகர்ந்து பார்த்தேன் இல்லையா? பார்த்தல் என்பது கண்ணில் நடக்கிற ஒரு செயலுக்கு தான் சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறோம், அந்த பார்த்தல் என்பது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம். சாப்பிட்டு பார்க்குறேன், சொல்லி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன்னு சொல்லி. அதுபோல் பார்ப்பவருக்கு காணப்படும் சொல்லி சொன்னால், அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதற்கு இது உணரப்படும், தெரிந்து கொள்ளப்படுகின்றது. மற்றது மாயா. காரியத்திற்கு ஆதார காரியத்திற்கும் ஆதாரத்திற்கும் விலட்சணமான வேறாக இருக்கக்கூடிய சக்தியானது தோற்றத்துக்கும் அந்த ஆளுக்கும் மாயாவிக்கும் அவன் செய்கிற செயலுக்கும் வேறாக இருக்கக்கூடிய அவனுடைய சக்தி இருக்கு. அந்த சக்தியானது காணப்படாது, கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியல. அல்லது நமக்கு புரியல, இந்த அதில் எங்கேருந்து வந்தாங்கன்னு அந்த சக்தி எங்கேருந்து நமக்கு தெரியல, அது மாயமாக இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கயிறு தெரிகிறது என்பது நமக்கு தெரியுது. கயிறு தெரியுதுன்றது தெரியுது. அந்த பாம்பு தெரிஞ்சது, அந்த பாம்பு ஏன் தெரிஞ்சதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? பாம்பு தெரிஞ்சது, அதுதான் தெரியல சுவாமி, தெரிஞ்சது. வந்தீங்க, நின்று ஓடி வந்தாங்க, வந்துட்டு சாமி ஒரு பாம்பு இருந்துச்சு, சரி நம்ம போய் பார்த்தோம். இல்லையே, எங்கள் கயிறு தானே இருக்கு. இல்லை சாமி, இங்கே தான் பார்த்தேன். இல்லை, நீங்கள் தப்பாக பார்த்தீங்க. சரி எப்படி நீங்கள் மட்டும் அங்கே பாம்பு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுங்க? தெரியல சாமி, எப்படியோ பார்த்துட்டேன். அப்புறமா பார்த்தா நம்ம கொஞ்சம் வெக்கம் கூட வராங்கயே, நம்ம தப்பாக பார்த்தேன், இதை பார்த்தா பயந்துன்னு சொல்லுங்க. கயிறு தெரியுது, பாம்பு பார்த்துட்டோம் இல்லையா? இந்த பார்த்த பாம்பு இப்போ எங்கே? அது எப்படி தெரிஞ்சது? தெரியும். அந்த கயிற்றில் தெரிந்த பாம்பு தான் மாயா சக்தி. தெரிஞ்சது, தெரியாம அப்போ அந்த கயிற்றில் தெரிஞ்ச பாம்பு இப்போ இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் தெரிஞ்சது, இல்லையவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? தெரிஞ்சது, அதனால இருக்குன்னு சொல்லிடலாமா? இருக்கு சொல்லி சொன்னால் இப்போ எங்கே காட்டுங்கன்னு சொல்லி சொல்லிடுங்க இல்லையா? அப்போ இருக்குன்னு சொல்லலாமாண்ணா? இப்போ இல்லை, ஆனால் பார்த்தேன்னு என்ன? பார்க்கும்போது அதுதான் அப்போ தெரிஞ்சு, ஏன் தெரிஞ்சு, என்ன தெரிஞ்சது, அதெல்லாம் பெரிய ஒரு விசாரம் இருக்காது. ஆக பிரம்மம் இருக்கு, ஜெகத்தும் இந்த உலகமும் இருக்கு. ஏன் இந்த பிரம்மம் ஜெகத்தா தெரியுது? கயிறும் இருக்கு, பாம்பும் தெரிஞ்சது. ஏன் தெரிஞ்சது? அதுதான் மாயா சக்தி. நீட்டா இப்போ புரியுறதா? புரியலன்னா கோவிந்தா. கொஞ்சம் யோசிக்கணும், ஒரு தடவை இல்லை, மறுபடியும் 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 மாயருக்கு அப்பா வழி பண்ணிடுது இல்லை. பாரினில் நின்ற மாயாவியும் சேனையும், பாரினில் நின்ற அந்த உலகத்தில் பூமியின் கண் நின்ற தெரிகின்ற மாயாவியும், மேடையில் மாயாவி தெரியல, மாயாவின்னா அந்த ஜாலகத்தை பண்ணுற மிஷின் மேஜிக் பண்ணுற ஆள் தெரியல. ஆமாம், பிசி சர்க்காரா அவர் தெரிகிறார், அவர் தான் பெருசாக தெரியும். மற்றவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காரு நமக்கு தெரியல. அந்த மாயாவி நிற்கின்ற தெரிகின்ற மாயாவியும் சேனையும், கந்தர்வ சேனைன்னு சொல்கிறார். மாயாவியால் தோற்றுவிக்கப்பட்ட கந்தர்வ சேனைகளும் அந்த காட்சிகளும் பார்ப்பவர்கள் கண் காணும். பார்க்கின்றவருடைய கண்ணுக்கு தெரியுது, நமக்கு தெரியுது இல்லையா? அதுவும் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்னா வேஸ்ட்டு, எதுக்குப்பா பைசா கொடுத்துட்டு போகணும்? அந்த நேரம் தெரியுது, அந்த காட்சிக்காக தான் அவ்வளோ பேச கொடுத்துருப்போம். பார்க்கின்றவர் கண்களுக்கு தெரியும், அந்த நேரம் தெரிய வைக்கிறார். வீரியம் திகழ் பராக்கிரமம் உடையதாய் விளங்குகின்ற அந்த வலிமை வாய்ந்த சக்தி இருக்கு. வித்தையாயின சக்தி,
வீரியம் திகழ் வித்தையாயின சக்தி, வலிமை வாய்ந்த அந்த சக்தி வெளிப்படாதது போல இந்திரஜால வித்தை மூலமான மாயாவின் அந்த சக்தியானது அந்த தோற்றங்கள் காட்சி தெரிந்தாலும் அவன் உள்ளே இருக்கிற அந்த சக்தியானது பார்ப்பவர் கண்களுக்கு வெளியாக காணப்படாது, தெரியலையே. அதான் பார்க்குறோம் அவருள்ள அந்த சக்தி எப்படி இருக்கு என்னதான் இருக்கு நமக்கு தெரியுமான்னா தெரியாது. நல்லா யோசித்து பார்த்தாலும் அது புரியும் அவர் உள்ள இருக்க சக்தியானது நமக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு ஒருத்தர் வர வச்சோம், நம்ம மெனுவெலாம் தயார் பண்ணிட்டோம், இது இது செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் இருந்தால் கூட அதை செய்யறதுக்காக ஒரு அம்மாவோ ஒரு சமையற்கிறவங்களோ ஒருத்தர் வர்றாங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்லும் அவங்களடுத்து இந்த வித்தையெல்லாம் தெரியன்றது நமக்கு தெரியுமா, பார்த்தா தெரியுமா, செய்யும்போது தான் தெரியும், அதெல்லாம் அவங்களே இருந்தது. அதான் சொல்றேன், வீரியம் திகழ் பராக்கிரம உடையதாக விளங்குகின்ற வலிமை வாய்ந்த அவனுடைய அந்த இந்திரஜால வித்தை சக்தி இருக்கு, அது பார்ப்போர் கண்களுக்கு வெளியாக காணப்படாது. அதுபோல இந்த உதாரணம் போல உதாரணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சக்தி காரியங்களும் மாயா சக்தியுடைய காரியங்களாகிய காரியங்களான பேரியல் பிரம்மத்துக்கும் இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைத்த அந்த மகத்துவமான சுபாவமுடைய அனைத்துக்கும் ஆதாரமான பிரம்மத்திற்கும் உலகுக்கும் இந்த உலகம் இந்த ஜகத்துக்கும் என்ன இருக்கான்னா பிரிது சக்திகள் உண்டே, அந்த பிரம்மத்துக்கும் இந்த உலகத்திற்கும் வேறான அனந்த விதமான சக்திகள் அந்த பிரம்மத்திடம் உண்டே இருக்குது, அது நமக்கு தெரியல. அந்த சக்திகளை அனுமானத்தினால் உணர்கின்றோம். எப்படி, எதன் துணை கொண்டு, எங்கும் விரிந்துள்ள பிரபஞ்சத்தை கண்டு, எங்கும் விரிந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை கண்டு, இந்த உலகத்தில் உள்ள சக்திகளை கண்டு, சில விதமான செயல்பாடுகளை கண்டு, இதையெல்லாம் படைத்தவனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நல்லா தெரிகின்றது. மாயாவினுடைய சக்தி நமக்கு எப்படி தெரியாதோ அதுபோல இந்த பிரம்மத்துக்கும் அத்தனை விதமான சக்திகள் உண்டு என்பதை நீ நேரடியாக பார்க்க முடியாது, அனுமானத்தினால் புரிந்து கொள்ள முடியும். நிர்விகார சேதன சச்சிதானந்த பிரம்மத்துக்கு அனர்த ஜட துக்கமான பிரபஞ்சத்துக்கும் இடையில் அநேக சக்திகள் இருக்கான். இந்த பிரம்மத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில் அநேக விதமான சக்திகள் இருந்து கொண்டிருக்கின்றன. சொல்றேன், இந்திரஜாலக்காரனுடைய ஜால வித்தை பொய்யாக போக அதனை காட்டும் மாந்திரிகன் மட்டும் மெய்யாக இருப்பது போல் மாயையும் மாயா காரியங்களும் பொய்யாய் போக பிரம்மம் மட்டும் உண்மையாக உள்ளது என்று அறிய வேண்டும். ஆகையால் மாயையை பிரம்மத்தை விட வேறு இல்லை என்றும் ஒன்றாயிருப்பினும் பிரம்மம் மாயையைப் போல் பொய்யாகாமல் மெய்யாகவே உள்ளது என்று அறிந்து பிரம்மமும் மாயையும் ஒன்று எனின் மாயை போல் பிரம்மம் பொய்யாகும் என்ற ஐயத்தை அகற்றுவாயாக. ஒன்றுன்னா இந்த ப்ராப்ளம் வரும், ரெண்டா இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் வரும்ன்றதெல்லாம் மனதில் இருந்து ஒழித்து விடு. அது ஒன்று தான் இருக்கு, அது ஒன்று கண்ணுக்கு புலப்படாத சக்தியை போல இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்தை வைத்து புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இடம் அழகாக புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்முடைய மனசு என்ன பண்ணுது, புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்கு உள்ள இருந்து. காரணம் வேற மாதிரி எல்லாம் நம்ம மனதில் நினைச்சிருக்கிறதுனால அந்த ஊடுருவி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான். ஆறாய் உணர்வு நியன்றார் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் அறிவாகி நின்றா தெரியும் சொல்லி அறிவாக அறிவார்கள் சொல்லி சொல்றார். அறிவில அறிந்து கொள்வது அதுக்கு மேல இல்லை. அது ரொம்ப பேருக்கு அதுதான் அக்செப்ட் பண்ண முடியல. அறிவில் புரிதல் அப்படி சொல்லி சொன்னா அது எப்படி சார், அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் ஆப்ஜெக்டா பார்த்து 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 அனுபவித்ததுனால அந்த பிரம்மமோ அல்லது ஆத்மாவையும் அப்படி ஆப்ஜெக்டாவே பார்த்து அனுபவிக்க வேண்டும், அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நம்மால் இதுவரை நாம் அனுபவித்ததே இல்லை. இந்த வார்த்தை ஜாகிரதை பொறுத்து அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நாம் அனுபவித்ததில்லை. சொல்றது எத்தனை விதமான அனுபவங்களுக்கு இருக்கோ அந்த அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரம் அதுதான், அதனுடைய இருப்பினால்தான் இந்த அனுபவங்கள் எல்லாம் உனக்கு நிகழ்கின்றது. ஆகவே அனுபவிப்பவனை ஒரு நாளும் அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது. புரியுது,
அனுபவிப்பவனை ஒரு நாளும் அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது. சர்க்கரைக்கு இனிப்புக்கு வேற சர்க்கரை இருக்குமா? இனிப்புக்கு வேற சர்க்கரை இருக்குமா? அந்த சர்க்கரை என்ன பண்ணுதா? இனிப்பு எப்படி இருக்கு, இனிப்பு எப்படி இருக்கு கேட்கும். அது போல இவன் அதுவாகவே இருந்துக்கிட்டு நான் பிரம்மா எப்படி இருக்கும், பிரம்மா எப்படி இருக்கும், ஆத்மா எப்படி இருக்கும் கேட்டா எப்போ அவனுக்கு ஆத்மாவுக்கு புரியும்? சர்க்கரைக்கு எப்போ நான் இனிப்புன்னு தெரியும்? யாராவது என்ன சொல்லணும், நீ தாமா அந்த இனிப்பு, ஓஹோ அவ்வளோதான். அது போல குருநாதர் என்ன சொல்ற, நீ தான் அந்த பிரம்மம். திட்டலை, சில நேரத்தில் வீட்டில் அப்படிதான் திட்டுவாங்க, சும்மா உட்காந்துட்டா பிரம்மம் போல உட்காந்துருக்கு பாரு, பரபிரம்மம் போல. அது திட்டுற வார்த்தை பயன்படுத்துறோம், அது இல்லை. நீ தான் அந்த பிரம்மமாக இருக்கிறார். நான் தான் அதுவாக இருக்கிறேன். இந்த கம்யூனிகேஷன் பெரிய கஷ்டம் தான். யோசித்து அப்படியே மனசுல குருவுடைய துணை, சாஸ்திரத்தின் துணை கொண்டு நான் புரிஞ்சு முயற்சி பண்ணேன். அடுத்து 98வது பாடல் புரிஞ்சிடும், கவலையே படாதீங்க சாமி. அவர் நம்பி தான் வந்துகிட்டு இருக்கோம், என்னவோ சொல்லுங்க சாமி. 98வது பாடல். சக்தி சத்தனை தவிர வேறன்று காண் சத்தனா மாயாவி வித்தை காட்டிய இந்திர ஜாலம் பொய் வித்வான் மெய் போல புத்தி மைந்தனே சக்திமான் ஆகிய பூரண ஆன்மாவின் வத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் கண் கண் வழி கண்டு தெளிவாயே சக்தி சத்தனை தவிர வேறன்று காண் சத்தனா மாயாவி வித்தை காட்டிய இந்திர ஜாலம் பொய் வித்துவான் மெய் போல புத்தி மைந்தனே சக்திமான் ஆகிய பூரண ஆன்மாவின் வத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழி கண்டு தெளிவாயே. பாடலை பார்க்கலாம். மாயை என்பது பிரம்மத்தினின்றும் வேறு எனின் வஸ்துவும் இரண்டாமே. மாயை என்பதும் பிரம்மம் என்பதும் ஒன்றுதான் வஸ்து அப்படி சொன்னா வஸ்துவும் பொய்யாமே என்று 95வது செய்யுளில் சீடன் வினாவி வினாவிற்கு உத்தரம் கூறுகின்றார். ஒரு ஒரு பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கு ஒரு முகவரை கொடுப்பார். எவ்வளோதான் உட்கார்ந்து அதை எழுதி பண்ணியிருக்காங்க நல்லா. அதனால நமக்கு சுலபமாக புரியுது, இல்லைன்னா அந்த பாட்டுலாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஆசிரியர்கள் இருந்தாங்களோ நம்ம தப்பிச்சோமோ, இல்லைன்னா கஷ்டம்தான். புரியுது. பாடலை பாடலாம். சக்தி சத்தனை தவிர வேறு அன்று தான். இப்போ பலம் உள்ளவனை என்ன சொல்றோம், பலவான் சொல்லி சொல்றோம். பணம் உள்ளவனை பணக்காரன் சொல்லி சொல்றோம். புத்தி உள்ளவனை புத்திமான் சொல்லி சொல்றோம். சக்தி உள்ளவனை சக்திமான் சொல்லி சொல்றோம். சக்தி உள்ளவன் சத்தன். சக்தியானது சத்தனை தவிர வேறாக இல்லை. அந்த சக்தியானது சக்தி உடையவனுக்கு வேறா இருக்குமா? இல்லை. குணம் குணத்தை உடையவனை விட வேறானது இல்லை. அதுபோல சக்தி என்றால் இங்கு இந்திரஜால சக்தியானது சத்தனை தவிர, அதை உடையவனாகிய மாயாவியை தவிர வேறென்று என்று காண்பாயாக. வேறு அன்று காண் என்றால் காண்பாயாக, புரிந்து கொள்வாயாக. பின்னம் இல்லை என்றால் வேறு இல்லை. ஆக சத்தனா மாயாவி, அந்த சக்தி உடையவனாகிய இந்திரஜாலக்காரன், வித்தை காட்டி இந்திரஜாலம் என்னவா பொய் இங்க சொல்ற, வித்தை காட்டி இந்திரஜாலம் பொய். அந்த காட்டினானே அந்த வித்வான் அவன் யாருன்னா மெய் இங்க சொல்றாரு பாருங்க. வித்தை காட்டி இந்திரஜாலம் பொய் வித்வான் மெய் போல. வித்வான்
வித்வான் மெய் போல இந்திரஜாலம் போய் அவனால் காட்டப்பட்ட அந்த இந்திரஜால காட்சி இருக்கு அது போய், ஆனால் அந்த இந்திரஜாலம் காட்டி அவன் யார் அந்த வித்வான் மெய்யின்னு சொல்றார். அது போல புத்தி மைந்தனே அறிவுடைய மகனே புரிந்து கொள்வாயாக சொல்ற, அறிவில் புரிந்து கொள்வாயாக. சக்திமான் ஆகிய சர்வசக்திமான் ஆகிய பூரண ஆன்மாவின் பரிபூரண ஆன்மாவினுடைய வஸ்து நிர்ணயம் உண்மை நிர்ணயத்தை இந்த சொன்ன திஷ்டாந்தத்தின் கண், நான் சொன்ன உதாரணத்தின் மூலமாக அந்த வழி கண்டு தெளிவாயே, அந்த உதாரணத்தை மனத்தில் வைத்து கொண்டு இந்த கருத்தை அதனோடு சேர்த்து யோசித்து அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வாயாக. உதாரணம் சொல்றது அதுக்கு தான், உதாரணத்தை வச்சு இந்த விஷயத்தை வச்சு புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்வதற்கு உதாரணம் ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணமே மறந்து போச்சுன்னா அது விஷயமும் மறந்து போயிடும், புரிஞ்சுக்க முடியாது சொல்றார். உதாரணத்தின் மூலமாக அறிந்து கொள்வாய். இந்த பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா சொல்றோம், பிரம்மத்துக்கும் மாயைக்கும் சம்பந்தம் எப்படி என்பதை இப்படி புரிந்து கொண்டு தெளிவு பெற்று விடுவாயாக. இரண்டுக்கும் உள்ள தெளிவு உனக்கு ஏற்படட்டும் ஆசீர்வாதத்தோடு சொல்றார் குருவானவர். அதுதான் இந்த சாஸ்திர விஷயத்தை சொல்லிவிட்டு குரு என்ன பண்றாருன்னா, தனக்கு தன்னுடைய குருநாதர் புரிய வைத்ததை போல என் எதிரில் இருக்கிற அந்த சிஷியனுக்கும் இது புரிய வேண்டும் என்ற அன்போடு அருளோடு கூடிய அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் முக்கியம். ஆக பிரம்மம் மாயை ஒன்று என்றும் சொல்ல முடியாது, வேறு என்றும் சொல்ல முடியாது. மாயையும் மாயா காரிய பிரம்மமும் அல்லது மாயா காரிய பிரபஞ்சமும் பிரம்மமே அல்லாமல் வேறில்லை என்ற கருத்து தான் இங்கே சொல்லுகின்றார். சொல்ற பிரம்மம் மாயையை ஒன்று என்றும் சொல்ல முடியாது, வேறு என்றும் சொல்ல முடியாது. மாயையும் மாயா காரிய பிரபஞ்சமும் பிரம்மமே அல்லாமல் வேறு இல்லை என்பது இங்கு கருத்து. இந்திரஜாலம் காட்டும் மாந்திரிகனை தவிர அவன் சக்தி வேறானதில்லை, அதுபோல மாயை இந்த பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. மாயை பிரம்மத்தின் வேறு எனின் வஸ்துவும் ஏகம் என்பது இன்று இரண்டாகுமே என்ற கருத்தை நீ மனதிலிருந்து நீக்கிக்கொள், ஒன்றியேதான் என்று நன்கு புரிந்து கொள். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயே செய்யுமாறொன்றும் காணே திருவடி போற்றி போற்றி.